press the bell icon on the YouTube app and never miss another update. Thank you.
வாங்கடி போய் ஒளிஞ்சிக்கலாம். முதலாளி பறந்தாமல் என்னை பலாத்காரமாக கெடுத்து விட்டார். மானம் இழந்த நான் வாழ விரும்பவில்லை. இந்த கடிதம் கையில் கிடைக்கும் பொழுது நான் பிணவாக இருப்பேன். என்னை தேட வேண்டாம். இப்படிக்கு உன் அன்பு தங்கை சுசீலா. காப்பாத்துக்குமா, என்னை காப்பாத்துக்குமா. அது பாவி, இந்த முதலாளி அநியாயமா புறவு நிப்பியே. இல்ல இல்ல, நான் கொல்லல. என்ன நம்புக்கு? சத்தியமா நான் கொல்லல, நான் கொல்லல, நான் கொல்லல. அப்படி நான் அலர்ந்தேன், கதர்ந்தேன். ஆனா என்ன கொலகாரின்னு கூச்சல் போட்டாங்களே, அவங்க குரலுக்கு முன்னால நிரபராதியான என் குரல் நிக்கல. கனவுல கூட மத்தவங்களுக்கு தீங்கு நினைக்காத இந்த ஜானகி இப்ப குற்றவாளி ஜானகியா உங்க முன்னாடி நிக்கிறேன். உன் நிலைமை எனக்கு புரியுது. அதுதான் விதி. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த விதி வேற எதுவும் இல்லம்மா. பரந்தாமரை கொலை பண்ணிட்டு ஓடானே முதுகுல தழும்புள்ள துரோகி அவன்தான். இந்த கொலை வழக்கில் சட்ட சாட்சியங்களும் ஆதாரங்களும் ஜானகிதான் கொலை செய்தாள் என்று ஊர்ஜிதப்படுத்துவதால் இந்த கொலை நடைபெற்ற கொடுமையை கருதி ஜானகிக்கு தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். வணக்கம்மா. என் மகனை நீங்க தாங்க காப்பாற்றணும். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது இந்த கேஸ நீங்க தாம்மா ஜெயிச்சு கொடுக்கணும். குற்றவாளிக்காக நான் வாதாட முடியாது. ஒரு நிரபராதிக்காக பணம் இல்லாம கூட நான் வாதாட தயாரா இருக்கேன். சுனாயுடு, நேத்தே என் முடிவை சொல்லிட்டேன். அம்மா பிளீஸ், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, தயவு செஞ்சு போயிட்டு வாங்க.
சேர்ந்து பூ பழம் தேங்காய் எல்லாம் தயாரா எடுத்து வச்சுட்டேன். அவங்க 8 மணிக்கு முன்ன எங்கம்மா எழுந்திருக்கிறாங்க? இப்ப அவங்க பாத்ரூம் என்ன படுக்கையில இருக்காங்க. மை காட், படுக்கையில இருக்காளா? சுதா, சுதா என்னக்கா? என்னம்மா சுதா இது? மணி 8 ஆச்சு, இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கியா? பொம்பளைங்க அதிக நேரம் தூங்க கூடாது. இத பாரு, காலை தூக்கம் கழுத்த பெருக்கும், பகல் தூக்கம் இடுப்ப பெருக்கும், சாயந்திர தூக்கம் மை காட். வேண்டாம்க்கா, நான் இப்ப எழுந்துக்கிறேன். இதோ 1 மினிட்ல ரெடி ஆயிடுறேன். ஓகே. அதோடைய மனசுல புண்ணிய ஏற்படுத்துறாங்க. அந்த புண்ணை ஆத்திக்கத்தானே இப்ப நம்ம பொண்ணை பார்க்க போறோம். அண்ணா, இந்த தடவை நிச்சயம் காரியம் கைகூடி. இன்னைக்கு நம்ம போற இடம் 18வது. அல்லண்ணா, கைகூட போற இடம்னு சொன்னேன். சரி சரி, நீங்க வாங்க, நான் கீழே போய் எல்லாம் ரெடி பண்றேன். ஓகே. என்ன சுதா, வரட்டீங்களா? எனக்கு அர்ஜென்ட்டா 100 ரூபாய் பணம் வேணும். நேத்து தானே 100 ரூபாய் பணம் வாங்கினேன். அந்த பணத்துக்கு கணக்கு சொல்லணுமா? என்னம்மா அப்படி கேக்குற? பின் என்ன, காலேஜ்ல படிக்கிற பொண்ணு இதெல்லாம் கணக்கு வச்சுக்கிட்டா செலவு செய்ய முடியும்? செலவு செய்யறதுல தப்பு இல்லம்மா, செலவும் ஒரு காரணத்தோட இருக்கணும் இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியும். என்னமோ அம்மா, அளவுக்கு மீறி செலவு செய்யற. அம்மா அப்பா இல்லைங்கிறதுக்காக நானும் உனக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டேன். நான் அதிகமா சொல்றதுக்கு இல்ல, பார்த்து நடந்துக்க. கணக்கு பிள்ளை, அம்மா சுதாவுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுங்க. நல்லதுமா. தேங்க்யூ. மாமா லட்சி உட்காரு. மீனாட்சி, ஒன்னு அழைச்சிட்டு வா. இவர் எங்க குடும்ப நண்பர் மிஸ்டர் மாணிக்க வாசகம். வணக்கம். கணபதி, ஒரு நிமிஷம் இப்படி வரலையா? கணபதி, இந்த ஆளை பத்தி உனக்கு தெரியாதா? இவன் ஒரு குடிகாரன், கண்ட பொண்ணுங்களோட ஊர் சுத்துறவன். அது மட்டுமல்ல, ஜெயிலுக்கும் போயிட்டு வந்தவன். இவனுக்கா நம்ம ரேவதியை கொடுக்க போறேன். அப்படியா? எனக்கு தெரியாதே. நல்ல நேரத்துல வந்து சொன்னப்பா. லட்சுமி, தப்பா நினைக்காதம்மா, நீ ரொம்ப நல்ல பொண்ணுதான். ஊர்ல உங்க குடும்பமும் பெரிய குடும்பம் தான். உங்ககிட்ட சம்பந்த பண்ண கொடுத்து வச்சிருக்கணும். ஆனாலும் ஜெயிலுக்கு போய் வந்திருக்க அண்ணனுக்கு எப்படிமா என் பொண்ண கொடுக்க முடியும்? மன்னிச்சிடுமா. அங்க ஒரு லாயர் உன்னை ஆதரிச்சு பேசினாங்க. என்ன ஆதரிச்சு பேசுறதுக்கு ஒருத்தர் இருக்காங்களா? இருக்காங்க. அவங்க ஒரு யங் லாயர், பேரு லக்ஷ்மி. ஜானகிய போல ஒரு நிரபராதிய தண்டிச்சு கரைபட்டு போன நீதியின் கரங்களை கழுவுறதுதான் தான் லட்சியம்னு பேசினாங்க. என்னால நம்பவே முடியல. உன் வழக்கு முழுவதையும் தரோவா ஸ்டடி பண்ணிருக்காங்களாம். அதனால உன் தூக்கு தண்டனையை தள்ளி வைக்கும்படி கவர்னருக்கு மனு கொடுக்க போறாங்களாம். சோ ஐ ப்ரே ஃபார் த சக்சஸ் ஆஃப் லாயர் லட்சுமி. லாயர் லட்சுமி. நேரம், பரந்தாமனை ஜானகி கொன்றதாக சாட்சிகள் சொல்லி இருக்கும் நேரம், இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று முரண்படுகின்றன. ஜானகி அங்கு செல்வதற்கு முன்பே பரந்தாமன் கொலை செய்யப்பட்டிருக்க கூடும் என்ற சந்தேகம் வலுவாகவே உள்ளது. எனவே இந்த சந்தேக நிலையை குற்றம் சாட்சி கடைசியில் நீ ஜெயிச்சிட்ட.
நோ, இது என்னோட வெற்றி இல்ல, நீதிக்கு கிடைச்ச வெற்றி. நான் ஒத்துக்க மாட்டேன். இது நீதிக்கு கிடைச்ச வெற்றி இல்ல, உனக்கு கிடைச்ச வெற்றி. அங்க ஜெயிச்சது சத்தியம் இல்ல, சாமர்த்தியமான உன்னுடைய வாதம். இருந்தாலும் ஒரு கொலகாரிக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டே நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. நீங்க நினைக்கிறது தப்பு. பிடிபட்ட பிறகு நிரபராதி கூட மற்றவங்க பார்வைக்கு குற்றவாளியா தெரிகிறது இயற்கை. இருக்கலாம், ஆனா ஜானகி தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளி தான். எப்படியோ விதி அவளை இன்னும் வெளியே விட்டு வச்சு. இல்ல, சத்திய என்னைக்கும் சாகுறதில்லை. ஜானகி மாதிரி நிரபராதிகளை காப்பாத்துறதுக்காகத்தான் தர்மம் இன்னும் உயிரோட இருக்கு. அதுக்கு சட்டமும் துணையா இருக்கு. ஓகே லேவேட், லஞ்ச் டைம்ல எதுக்கு லாப் ஆயிட்ட? சூடா என்ன பாருக்கு? ரெட் லட் போண்டா சூடா இருக்கு. எங்களுக்கு போண்டா, கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வா. பாசம் பரிவு இத காட்டத்தான் யாருமே இல்ல. நான் இருக்கிறேன், காலம் பூராவும் பக்தியோட சேவை செய்யணும் தான். இந்த வீட்லயே ஒதுக்குப்புறமா ஒரு இடம் கேக்குறேன், சொல்லுங்க. இந்த வீட்டுக்கு ஒரு ஒரு தாய் தேவை, தாய் அன்பு தேவை. நீங்க எதிர்பார்க்கிறபடி தாய்க்கு சமமான அன்பு காட்டுற பெண்ணா என்னால இருக்க முடியும்? எங்க அதை சொன்னா உங்களை சிறையிலிருந்து விடுதலை செய்ததுக்காக கைமாறு கேட்கறத ஆயிடுமோன்னு நான் தயங்குறேன். அது உங்களை பத்தி புரியாதவங்க போடுற தப்பு கணக்கா தான் இருக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உயிரியே நான் உங்களுக்கு தார வார்த்தை கொடுத்துட்டேன். என்ன நீங்க நெருப்புல பிடிச்சு தள்ளினாலும் இளஞ்சுடரா எரிஞ்சு உங்களுக்கு நான் இதமா இருப்பேன். என்ன செய்யணும் சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகணும், எங்க அண்ணனுக்கு மனைவி ஆகணும். உங்க அண்ணனுக்கு நான் மனைவியா? அந்த தகுதி எனக்கு இல்லைங்க.
சந்தன மரத்துல செதுக்குன்னு தேராட்டும் ஓஹோன்னு வாடுற குடும்பம் இது. நான் கேவலம் சவுக்கு மரம். சந்தனம் சவுக்கு ரெண்டுமே மரம் தானே. சரிக்கு சரி. அது எப்படி சந்தன மரம்? நின்னாலும் சந்தனம், வீழ்ந்தாலும் சந்தனம், எரிஞ்சாலும் சந்தனம். ஆனா சவுக்கு நின்னாதான் சவுக்கு, விழுந்தா விறகு, எரிஞ்சா கறி, ரெண்டும் ஒண்ணுங்கிறது எப்படி சரி? நீங்க கறியா இருக்கலாம், கறியில இருந்து தானே பிறக்குது வைரம். அப்படிப்பட்ட வைரமா நினைச்சுக்கிறேன் உங்களை. உப்புக்கல்ல வைரம் நினைச்சு தப்பு கணக்கு போடுறீங்க. இல்ல, எங்க அண்ணனுக்கு ஒரு நல்ல மனைவியாக உங்களுக்கு தகுதி இருக்குன்னு நான் மனப்பூர்வமா நம்புறேன். நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன்னு சொல்ல போறீங்க இல்லையா? எங்க அண்ணனும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர் தான். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவரா? ஆமா, அது எங்க அண்ணனோட விதி. நியாயத்தை கேட்க போன இடத்துல அவரே குற்றவாளி ஆயிட்டார். மறுக்க முடியாத உண்மைக்கு சிறை தண்டனை கிடைச்சி சிறைக்கு போயிட்டு வந்தாருங்கிற ஒரே காரணத்துக்காக அவருக்கு பெண் கொடுக்க யாருமே முன் வரல. இந்த நிலைமையிலே நிதானம் தவறி தரமில்லாத யாரையாவது தன் மனைவி ஆக்கிக்கிட்டார்னா என்ன செய்யறதுன்னு தான் நான் கவலைப்படுறேன். உங்களுக்கு இதுதானே கவலை? நான் இந்த வீட்டுக்கு மருமகன் அவரை சம்மதிக்கிறேன். உங்க மனசை குளிர வைக்கணுங்கிற லட்சியத்துக்காகவே நான் உங்களுக்கு தண்ணி ஆகிறேன். உங்களுக்கு பணிபடுத்தீங்க, ஏதாவது ஒரு சின்ன வேலை கிடைக்குமான்னு தான் நான் இங்க வந்தேன். ஆனா பெரிய பாரத்தை சுமக்கிற பாக்கியத்தையே நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்க. என் நன்றி கடன் செலுத்த இதை விட வேற வழியே இல்லை. நான் என் குறையத்தான் சொன்னேன். நான் என் முடிவை சொல்லிட்டேன், உங்க அண்ணன் முடிவையும் கேட்டு சொல்லுங்க. எதுக்கும் நீங்க ஒரு தடவை எங்க அண்ணனை பார்த்துட்டு உங்க முடிவை சொல்லுங்க. ஏன்னா கல்யாணம்ங்கிறது ஆயிரம் காலத்து பயிர். சபாஷ், ஒரு மாட்டி கைதி தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வர போறாங்களோ? மதிப்புக்குரிய கைதி அவர்களே, நீங்க தான் அந்த ஆயுள் தண்டனையில இருந்து லாயர் லட்சுமி பிஏபிஎல் அவர்களால் விடுதலை செய்யப்பட்ட ஜானகியோ? சுதா, ஒரு கைதி அண்ணனை கட்டிக்கு போறான்னு கல்யாண பத்திரிகையில வரதை விட நம்ம குடும்பமே அழிஞ்சு போச்சுன்னு கால பத்திரிகையில வரதை நான் பெருமையா நினைக்கிறேன். சுதா, இவங்க நிரபராதி. எருக்குஞ்செடி துளசி மாடத்துல என்னைக்குமே இருக்க கூடாதக்கா. ஆத்திரம் உன் அறிவை மறைக்குது. அந்நிய பெண் முன்னாடி என்னை இப்படி அதட்டி பேசுறது என்னால சகிக்க முடியாது. அந்நிய பெண் இல்லடி, வருங்கால அணிய சொந்தம் உனக்கு இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இவ சொந்தம் இல்ல. மாளிகை கூறியிலே சொருக்கப்பட்ட தீ பந்தம். சுதா, இவங்க நிரபராதின்னு நீதிக்கு முன்னால நிரூபிக்கப்பட்டுட்டாங்க. எங்கள் அக்காவின் மதிப்பு கூறிய ஜெயில் கைதி அவர்களே, நான் ரெஸ்ட் எடுக்கணும். அவ மரியாதை இல்லாம பேசினதுக்கு மன்னிச்சிடுங்க. கண்ணு முட்டியா பசுக்கு காய் ஏற்பட போகுது. எங்க அண்ணன் வந்துட்டாரு. அவர் எப்படிப்பட்டவர் எங்கிறத நல்லா பார்த்துட்டு உங்க முடிவை சொல்லுங்க. பழக்கமா ஒவ்வொரு நாளும் நடக்கிறது இதுதான். இப்படிப்பட்டவர் தான் எங்க அண்ணன். இப்ப உங்க முடிவை சொல்லுங்க. எனக்கு இருந்த ஒரே முடிவை நான் அப்பவே சொல்லிட்டேன். அதுதான் என்னுடைய தீர்மானமான முடிவு. கல்யாணமா? எனக்கா? லக்ஷ்மி, எனக்கு பொண்ணு பாக்குறது உனக்கு வாடிக்கையாவும் வேடிக்கையாவும் போயிடுச்சு. தயவு செய்து என்ன விட்டுடு. இனிமே பொண்ணு பார்க்க நான் எங்கேயும் வரமாட்டேன். நீங்க எங்கேயுமே வர வேண்டாம். பொண்ணே வீடு தேடி வந்திருக்கேன். உங்க சம்மதம் தான் நான் தேவை. நான் சம்மதிச்ச இடத்துல எல்லாம் எனக்கு பொண்ணு கொடுத்துட்டாங்களே என்ன? இத்தனை நாளும் உங்க சம்மதத்தை கேட்டுதான் பெண் பார்க்க போனேன். இப்போ பெண்ணை பார்த்து வச்சுக்கிட்டுதான் உங்க சம்மதத்தை கேட்கிறேன். லக்ஷ்மி, என்னை பத்தி தெரிஞ்ச எந்த பொண்ணும் எனக்கு வாழ்க்கைப்பட சம்மதிக்க மாட்டான். சம்மதிக்கிற பெண் இருந்தா உங்களுக்கு சம்மதம் தானே? அப்படி ஒரு பெண் இருக்கா? இருக்குண்ணா. அண்ணா, என்னண்ணா பாக்குறீங்க? இப்படி ஒரு பைத்தியக்காரியான்னு பாக்குறேன். பரிதாபம். உங்களுக்கு சம்மதம் தானே? லட்சுமி, எனக்கு ஒரு மனைவி வேணுங்கிற அவசியத்துல நான் இல்ல. ஆனா எனக்கு அண்ணி வேணுங்கிற ஆசியத்துல நான் இருக்கேன். அவ தலையெழுத்து அதுன்னா நான் என்ன செய்ய முடியும்? ஏற்பாடு பண்ணட்டுமா? அவ தலையெழுத்து அதுன்னா
என்ன செய்ய முடியும்? ஓகே
இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு எடுத்துக்கிட்டா நல்ல வேலையை கெடுத்தியா?
அந்த பசங்களை கொஞ்சம் வெளியே ரோந்து கனுப்பலாமே. ஏன் நட்டு போயிட்டு ஜாக்கி, நீங்க எல்லாம் போய் கண்ணாயிரம் டீ கடையில என் கணக்குல டீ குடிச்சிட்டு வாங்க. பசங்களா, டீ லபக் லபக்னு குடிச்சிட்டு வந்துடாதீங்க. ஒரு 3 மணி நேரம் அங்கே இருந்து பொறுமையா குடிச்சிட்டு வாங்க. என்ன, எனக்கு டீ வேண்டாம். காபிய குடிச்சு தொலையே. அதுவும் வேண்டாம். பாரு அங்க டியூப் இருக்குல்ல, அதை எடுத்து வெளியில கொண்டு போய் வச்சு காத்தடி போ. சரி போ. தலையில ஒண்ணும் பேன் இல்ல. என்ன குரங்கா புடிச்சு வாயில போட்டு மெரினா பீச்சில் குழு குழு காரில் கண்ணாடி எல்லாம் ஏற்றி விட்டு உள்ள ஜெலு ஜெலுன்னு லவ் பண்ணுவாங்க. நம்ம தலை எடுத்து மெக்கானிக் ஷெட்டில் கட்டாந்தறையில் படுத்துட்டு காதல். மெக்கானிக் ஷாப்க்கு என்ன குறைச்சலாம்? இல்லை இல்லை, இங்கே காதல் மறுபடியும் ரிப்பேர் ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது. நான் எதுக்கு இருக்கேன், ரிப்பேர் பண்ணிடுவேன். பண்ணிடுவேன் நிஜம்மா. இரு அப்படியே இரு. சரி ஊறுதுன்றேன். என்ன எறும்பு இன்னைக்கு நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? இல்லையே, நான் எப்பவும் போலதானே இருக்கேன். இல்ல ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. ஓ அதுவா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில மஞ்சள் பூசி குளிச்சிருக்கேன், அதனாலே இருக்கும். மஞ்சள் பூசி குளிச்சா இவ்வளவு அழகு வருமா? ஆமா, 30 பவுன் நகையை போட்டினாலும் கிடைக்காத அழகு. 3 காசு மஞ்சள்ல கிடைக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நான் மஞ்சள் பூசி குளிச்சதே இல்லையாங்க. பெண்கள் மஞ்சள் பூசாம இருக்க கூடாது. நல்ல நாள்ல பொம்பளைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மஞ்சள் கொடுத்து வாழ்த்திக்கிறாங்களே, அது ஏன் தெரியுமா? மஞ்சள் தழைக்கிற மாதிரி குடும்பம் தழைக்கணும், மஞ்சள் மணக்கிற மாதிரி அந்த குடும்பத்தோட புகழ் மணக்கணும்னு தான். மஞ்சளுக்கு அவ்வளவு மயம் இருக்கா? ஆமாமா, பிறருக்காக தன்னையே அழிச்சுக்கிற தியாக புத்தி மஞ்சளுக்கும் மங்கையருக்கும் தான் உண்டு. சரி அம்மா, இன்னையில இருந்து நானும் மஞ்சள் பூசி குளிக்க போறேன். இந்தாம்மா நீயே எடுத்துக்க. தேவையில்லை, பொருத்தம் இல்லாத பேச்சு கேட்டு புலி வேஷம் போட்டுக்க. இந்த வீட்டுல ஒரு பைத்தி கறி போதும். இதெல்லாம் எதுக்கு அண்ணி? குளிச்சதுக்கு அப்புறம் சாம்பிராணி பகு போட்டுக்கிட்டா தலை பாரமா இருக்காது, தலையில நீர் கோக்காது, அது மட்டும் இல்ல முடியும் நல்ல வாசனையா இருக்கும். சட்டத்தை பத்தி நல்லா படிச்சிருக்கேன், ஆனா சாம்பிராணிய பத்தி நான் தெரிஞ்சுக்கவே இல்ல. என்னடா இது, ஹால்ல புகையுதே, ஃபயர் இன்ஜினுக்கு போன் பண்ணலாமான்னு பார்த்தேன், இங்க பார்த்தா சாம்பிராணி தூபம் நடக்குது. என்னக்கா உனக்கு பேய் பிடிச்சிருக்கா? புகை போட்டுக்கற. வாமா நீயும் கொஞ்சம் போட்டுக்க. எனக்கு ஒண்ணும் பிடிக்கல, அக்கா தான் பிடிச்சிருக்கு, நிறைய சாம்பிராணி போட்டு தெளிய வைங்க. நீயும் போட்டுக்கடி, உன் தலகணம் குறையும். எனக்கு தலகணம் குறையுமா? ஷட் அப் அண்ணி. அவ தலகணம் சாம்பிராணி போட்டா போகாது, தலையில அடிப்பட்டா தான் போகும். சின்ன பொண்ணு தானே, தன்னால எல்லாம் சரியா போயிடும். இந்த பில்ல பாத்தீங்களா, அபராத தொகை 50 ரூபாய். என்னது அபராதமா? சின்னம்மாடும் 4 பெல்பாட்டனும் சேர்ந்து அண்ணா சாலையில இஷ்டத்துக்கு குருட்டுல கிராஸ் பண்ணாங்களா, அதுக்கு அபராத தொகை 50 ரூபாய். லட்சுமி சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுமா? செலவு கணக்கெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கா நீ? முதல்ல வந்து சாப்பிடுமா. அண்ணி நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன? இனிமே இந்த கணக்கெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும். அண்ணி இந்த வீட்டுக்குள்ள நீங்க கால் எடுத்து வச்சேல இருந்து இந்த வீடே வெளிச்சமா இருக்கு. நீங்க இந்த வீட்டுக்காக செய்யற ஒவ்வொரு காரியமும் எனக்கு எங்க அம்மாவே ஞாபகப்படுத்துது.
என்ன லட்சுமி, என்ன ஒரே ஐடியா புகழ்ந்துட்டே போற? எல்லா பொறுப்புகளையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு இரும்பு பெட்டி சாவி மட்டும் நான் வச்சுக்கிட்டு இருக்கிறது நியாயம் இல்ல. நீ இந்த வீட்டு தேர் சரியான பாதையில ஓடுறதுக்கு நீங்க தான் சாரதியா இருக்கணும். இந்தாங்க பிடிங்க. வேண்டாமா, அது உங்ககிட்டே இருக்கட்டும். அண்ணி லட்சுமி, குடும்ப பொறுப்புங்கிறது சேவையில தான் இருக்கு தவிர சாவி அது உங்ககிட்டே இருக்கட்டும். அண்ணி, இந்த குடும்பத்தோட விதியே மாத்திக்கிட்டு இருக்கிற உங்க கையில தான் நிதியோ இருக்கணும். இனிமே நான் உங்ககிட்ட கேட்டுதான் செலவுக்கு பணம் வாங்குவேன். அண்ணி மத்தவங்க உயிரை பறிக்கிறவங்க இல்ல. மறந்துடாதீங்க, எங்க அண்ணி மத்தவங்க உயிரை பறிக்கிறவங்க இல்ல. ஆமா சதீஷ், அவங்க எங்களுக்கு அண்ணியை பத்தி அப்படி சொல்லாதீங்க. சட்டம் ஜானகிக்கு சூட்டி இருக்கிற பட்டம் அதுதானே லட்சுமி? அந்த சட்டம் தான் அவங்கள விடுதலை பண்ணிருக்கேங்கிறத மறந்துடாதீங்க. எங்க அண்ணி மத்தவங்க உயிரை பறிக்கிறவங்க இல்ல. அப்படின்னா நம்ம கல்யாணத்தை கூட உங்க அண்ணி தான் பேசி முடிவு பண்ணணும்னு சொல்லு. ஆமா, ஓகே, அப்ப சீக்கிரமே நம்ம கல்யாணத்தை பேசி செட்டில் பண்ணிடலாமே. ஹாய் கமல். ஹாய் செட்ரிக். ஹாய் சுதா. ஹாய். உங்களுக்காக நாங்க எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கோம் தெரியுமா? கூட ட்ரபிள் பேபி. இன்னைக்கு மிட்நைட் சாந்தோ மாந்தோப்ல மீட் பண்ணுவோம். இந்த வாரம் யாருக்கு அனிமோ? சார் சஸ்பென்ஸ். ஓகே பாய். எப்படி தூக்கம் வரும் இருப்பா? இந்த குடும்பத்தோட எதிர்காலத்தை எரிக்க போற உனக்கு அதுதானே பேரு? பகலா இருந்திருந்தா இதுக்கு நான் பதில் சொல்லிருப்பேன். நின்னு பதில் சொல்ல இது நேரம் இல்ல. I'm so sorry. Good night. நில்லு. எதுக்கு பதில் சொல்ல? கேள்வி என்னவோ? எங்க போயிட்டு வர்ற? சினிமாவுக்கு. மீதி டிக்கெட் இருக்கா? போலீஸ்காரங்களே மீதி டிக்கெட்டை கேட்கல, நீ கேக்குற. அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போயிட்டு தான் வரியா? அங்கேயும் அட்வொகேட்டுக்கு தங்கச்சின்னு சொல்லிருப்பியே. இல்ல, அக்காவுக்கு தங்கேன்னு தான் சொன்னேன். அங்கே ஏன் போன? நாங்க போன ஸ்கூட்டர்ல லைட் இல்லைங்கிறதுக்காக. அப்போ பாய் ஃப்ரெண்ட்ஸோட சுத்திட்டு வரியா? ஏங்கா, ஸ்கூட்டரை பாய் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஓட்ட முடியுமா? என் கேர்ள் ஃப்ரெண்ட் ரேகா ஹார்ஸ் ரைடிங், ஸ்கூட்டர், கார் எல்லாமே ஓட்டுவா. அப்போ அவ கூட வைப்போம். இன்னும் பொழுது விடிய 3 மணி நேரம் தான் இருக்கு. பொழுது விடிஞ்ச உடனே வா. போ வெளிய. போ வெளியன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நீ யாரு நான் கேக்குறேன்? You damn it! லட்சுமி, என்ன இதெல்லாம்? என்ன தட்டி கேட்க? உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தன்னு கேக்குறா நீ? கரெக்ட். வயசு வந்த பொண்ண கை நீட்டி அடிக்க உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அண்ணி, அவளுடைய சுதந்திரத்தை தடுக்க உனக்கு யார் கொடுத்தது? அண்ணி, நீங்களா இப்படி பேசுறீங்க? நியாயம் இருக்கிற பக்கம் பேசுறேன். அண்ணி, ஒரு வயசு பொண்ணு அர்த்த ராத்திரியில வெளியே போயிட்டு வந்தா என்ன அர்த்தம்? தன்னை காத்துக் கொள்ளக்கூடிய தைரியசாலின்னு அர்த்தம். இல்லையா சுதா? கட்டுப்பாடு இல்லாம சுத்துறாளே, அதை கேளுங்க. கட்டி போட்டு வளர்க்க அவ என்ன ஆட்டுக்குட்டியா? கட்டுப்பாடு என்னங்கிறது அவளுக்கே தெரியும் இல்லையா சுதா? 4 பேர் சிரிப்பாங்களே. 4 பேர் அழ வைக்கிறதா கொடுமை, சிரிக்க வைக்கிறது திறமை இல்லையா சுதா? சரி சரி, நீ உள்ள போமா. லட்சுமி மங்கி சிங்கின்ன மூஞ்சல் குத்துவோம். நான் தானே உனக்கு முறை, நான் கூப்பிட்டா என்ன தப்பு? அதுல ஒண்ணு குறைச்சல இல்ல. 2 காசு சம்பாதிக்க துப்பு இல்ல. வீட்டுல தண்டமா சோத்த தின்னுட்டு இருக்கலாம. என் வேலையை மக்கள் இருக்கிற போய் தலை சிங்கி, நான் உனக்கு ஒரு பெரிய கேஸ் கொண்டு வந்திருக்கிறேன். கேஸா? பாரினா லோக்கலா? லோக்கல் லோக்கல. நீயே ஸ்பான் எடுத்து போய் டைப் பண்ணிப்பா. ஐயோ, பெரிய ஆக்சிடென்ட். பக்கத்து தெருவுல ஒரு அம்பாசிடரும் ஒரு பியட்டும் பயங்கரமா மோதிக்கிருச்சு. அம்பாசிடர் கண்ணு போயிருச்சு, பியட்டுக்கு மூக்கு போயிருச்சு. பெத்தவங்க வருத்தப்பட்டாங்க. நீங்க ஓரத்துல கல்லு கட்டி நிறுத்தி வைங்க, நான் போய் பெரிய டாக்டரை கூப்பிட்டு வரேன்ட்டு வந்துட்டேன். நீ போ, உனக்கு நல்ல வருமானம் வரும். பரவாயில்லையே, நான் வரதுக்குள்ளேன். வெறும் தீயா? சரி போறேன். சரி பார்த்து போடா.
சீக்கிரமா அண்ணா. வா லட்சுமி. அண்ணி வந்ததும் நீங்க மட்டும் மாறலண்ணா, உங்க டிரெஸ் கூட. உங்க டிரெஸ் மட்டும்தான் வெள்ளையா மாறி இருக்கு, உங்க மனசு மாறல. கல்யாணம் ஆனதும் இத படிப்படியா குறைச்சிட்டு வருவீங்க நினைச்சேன். நீங்க மேல மேல குடிச்சிட்டே போறீங்க லட்சுமி. குடிக்கத்தானே மேல போக முடியும், குறைச்ச முடியுமா? பொண்டாட்டி வந்த பிறகும் இப்படி பொறுப்பு இல்லாம குடிச்சா இந்த குடும்பம் என்ன ஆகுறது? இந்த மாசத்தோட பர்மிட்ட கேன்சல் பண்ண போறேன். பர்மிட்ட கேன்சல் பண்ண போற, அது உன்னால முடியும். ஆனா பதுக்கி வச்சிருக்கிறவன உன்னால என்ன செய்ய முடியும்? என்ன யோசிக்கிற? நீ சொல்ற பாயிண்ட்லயும் அவன் ஓட்ட போட்டுட்டு வந்துருவான். பொண்டாட்டி வந்த பிறகும் இப்படி பொறுப்பு இல்லாம குடிச்சா இந்த குடும்பம் என்ன ஆகுறது? இந்த மாசத்தோட பர்மிட்ட கேன்சல் பண்ண போறேன். இது வரைக்கும் தெரியல லட்சுமி, இனிமே தெரிஞ்ச உடனே ஸ்டாப் பண்ணு. லட்சுமி முடியாது. நீ போகலாம். என்ன போக சொல்றதுக்கு நீங்க யாரு? அவருக்கு தாரம், நான் கூட பிறந்தவ. லட்சுமி அண்ணி, இப்ப எங்கிட்ட ஒப்படைச்ச பிறகு நீ பொறுத்திருந்தா பாக்கணும். ஒரு சகோதரி தன் அண்ணனை தேடி கரை வரைக்கும் தான் போவான், ஆனா கரை காண முடியாத ஆழத்துக்கும் போயிட்டு வருவா மனைவின்னு நீ படிச்சது இல்லையா? படிச்சிருக்க. நான் குடிக்கிறப்போ என்னோட சேர்ந்து நீயும் குடிச்சு கம்பெனிக்கு இப்ப பண்ண முடியுமா? உன்னால என்னமோ சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன், எதையோ சொல்லிட்டீங்க. பரவாயில்ல, புருஷன் கூட சேர்ந்து பொண்டாட்டியும் விஷம் குடிச்சு செத்தான்னு இதிகாசங்கள்லயும் படிக்கிறோம், இன்னைக்கும் பாக்குறோம். அந்த விஷத்தை குடிச்சா உடனே உயிர் போகும், இந்த விஷத்தை குடிச்சா கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போகும். உங்க கூட சேர்ந்து நான் எந்த விஷத்தையும் குடிக்க தயாரா இருக்கேன். என்ன சொல்ற? உங்க பாணியிலே சொல்றேன், உங்களுக்கு நான் கம்பெனிக்கு இப்ப எனக்கு பணம் வேணும். அதுதானே? யா, நீ ஆரம்பிக்கும் போதே எனக்கு என்னன்னு புரியுது. யாருக்காவது பாத்தி கொடுக்க போறியா? பாத்தி கொடுக்க இல்ல, ஒரு பாத்தி கிட்ட வாங்கின கடனை திருப்பி கொடுக்க. அதாவது வெளியே கடன் வாங்குற அளவுக்கு நீ முன்னேறி இருக்க இல்ல? ஆற அமர பேச எனக்கு நேரம் இல்ல, எனக்கு இப்ப அர்ஜென்டா 500 ரூபாய் தேவை. அவ்வளவு அர்ஜென்டா? யா, போன வாரம் தானே நீ என்கிட்ட இருந்து பணம் வாங்கின. இப்படி பொறுப்பு இல்லாம செலவு பண்றதுக்கு நான் பணம் கொடுக்க மாட்டேன். ஐ அம் சாரி. இரும்பு பெட்டி உன் பொறுப்புல இருக்குங்கிற இருமாப்புல பேசுறியா நீ? இல்ல, நீ திசை மாறி போயிடக் கூடாதுங்கிற அக்கறையில பேசுற. நான் ஒண்ணு சின்ன பப்பா இல்ல. இட்ஸ் ஆல் ரைட், கம் டு தி பாயிண்ட்.
இப்ப பணம் கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாது. முடியாது. ஓ, இருப்பு இப்ப உன் இடுப்புக்கு வந்துடுச்சுல்ல. கங்கராச்சுலேஷன். நீ எந்த நோக்கத்தோட இந்த வீட்டுக்கு வந்தியோ அதுல வெற்றி அடைஞ்சாச்சுன்னு நினைக்கிறேன். பண்ணி இவளுக்கு பணம் கொடுக்காதீங்க. எப்ப கொடுக்கணும் எப்ப கொடுக்க கூடாதுன்னு எனக்கு தெரியும். இந்த அம்மா, இது போதுமா இல்ல இன்னும் வேணுமா? வீட்டு நிர்வாகம் உன் கைக்கு வந்துட்டதுனால நீ பெரிய விக்டோரியா மகாராணி நினைப்போ? நீ கொடுத்து நான் வாங்க வேண்டிய பரிதாப நிலைக்கு நான் இன்னும் வரல. I don't care this money. Bye. அண்ணி, நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்தை என்னால புரிஞ்சுக்க முடியல. அன்னைக்கு அவ அர்த்த ராத்திரியில வீட்டுக்குள்ள வந்தா நீங்க அகட்டி கேட்காம விட்டீங்க. அண்ணனை குடிக்க கூடாதுன்னு தடுத்து நீங்க ஊத்தி ஊத்தி கொடுக்குறீங்க. இப்ப அவ இஷ்டப்பட்ட பணம் கேட்கிற நீங்க எடுத்து கொடுக்குறீங்க. சுருக்கமா சொல்ல போனா உங்க செய்க எனக்கு பிடிக்கவே இல்ல. ஹலோ. ஹலோ, யார்? லக்ஷ்மியா? ஹாய் டார்லிங், நான் தான் பேசுறேன். என்ன லக்ஷ்மி இப்படி நீ ஏமாத்தலாமா? என் ப்ரோ அன்னைக்கு என்ன சொன்ன? கோர்ட் சேம்பர்ல மீட் பண்ணலாம் சொன்னேன், ஆனா நீ கோர்ட்டுக்கே வரல. அதுக்கப்புறம் என்ன சொன்ன? சஃபேர் தியேட்டர் வாசல வெயிட் பண்ணுங்க, உடனே வரேன். உனக்கா நான் வெயிட் பண்ணதான் மிச்சம். என்ன லக்ஷ்மி, உன்னை பார்க்கணும்னு நான் எப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? இன்னைக்கு எப்படியாவது அவசியம் நான் உன்னை பார்த்தே ஆகும். ஆமா, எஸ் டெஃபினெட்லி. எங்க தெரியுமா? டிரைவிங் ரெஸ்டாரண்ட், இந்த கார்டன் கிளப் சைட்ல. வழக்கமா உட்காந்து பேசுமே அங்கதான். பிளீஸ். ஹலோ. ஹலோ, என்ன லக்ஷ்மி பேச மாட்டேங்கிற? நான் ஒன்னும் கோச்சு இல்லையே, இட்ஸ் ஆல் எ ஜோக். ஹலோ ஹலோ, நான் என்ன ராங் நம்பர்ல பேசிட்டு இருக்கேனா? ராங் நம்பர்ல பேசல, ராங் மெம்பர் கிட்ட பேசுறீங்க. நான் லட்சுமி இல்ல, லட்சுமியோட அண்ணி ஜானகி. You are correct. The wrong member தான். Thank you.
கோபி, நீங்க ஏன் வீட்டுக்கு வந்த விருந்தாளியே இப்படி அடிச்சு அவமானப்படுத்த நான் விட மாட்டேன். என்ன செய்வேன்? போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவேன். ஃபோன் பண்ணுவியா? புத்தியே காமிச்சிட்டேடி. உன்னை போய் எனக்கு சொந்தம் நினைச்சேன்னு என்ன அடிக்கணும்? சொந்தம் கொண்டாட நீங்க யார்? சொத்து சுகத்தை எழுதி வச்சீங்களா இல்ல என்ன தொட்டு தாலி கட்டினீங்களா? என் வீட்டுக்கு நாலு பேர் வருவாங்க போவாங்க, அதை கேட்கறதுக்கு நீங்க யார்? நான் யாரா? உனக்கு பணமா செலவழித்த பைத்தியக்காரடி, பைத்தியக்காரர். நீங்க பணமா செலவழிச்சீங்க, நான் பத்திய தீர்த்து வச்சேன். கணக்கு பார்த்தா பாக்கிய நீங்க தான் தரணும். மரியாதையா வெளியே போங்க. Don't touch me! Get out! Vera? Lakshmi? Lakshmi? எங்க நீ போயிட்டு வரீங்க? என்ன இந்த வீட்டுக்கு தாயா இருக்குன்னு சொன்னீங்க, அந்த தாயோட கடமையை செய்ய போனேன். உன் கல்யாண விஷயமா பேசிட்டு வரேன். என்ன நீ சொல்றீங்க? நாளைக்கு உன் பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரப்போறாங்க. அண்ணி எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். பெத்தவங்க கல்யாணம் பேச்ச ஆரம்பிச்சதும் ஒவ்வொரு பொண்ணும் வேண்டாம் வேண்டாம்னு தான் சொல்லுவா. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரு பிள்ளையா பெற்றுட்டு இருப்பா. இதுதான் பொம்பளைங்க வழக்கம். அண்ணி நேரம் வரும்போது நானே உங்களுக்கு கல்யாணத்தை ஞாபகப்படுத்துறேன். தயவு செஞ்சு என்ன தொந்தரவுப்படுத்தாதீங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன். உங்க இஷ்டத்துக்கு நீங்க முடிவு செஞ்சா நான் சம்மதிக்க மாட்டேன். லட்சுமி உங்க அம்மா உயிரோடு இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பாங்களோ அதைத்தான் நானும் செஞ்சிருக்கேன். எங்க அம்மா நிச்சயமா என் இஷ்டத்துக்கு மாறா செய்ய மாட்டாங்க. அப்போ உன் இஷ்டம்னு தனியா ஒண்ணு இருக்கா? எனக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு பெண்ணும் தனக்கு பிடிச்சவரை தேர்ந்தெடுக்க தனி இஷ்டம் வச்சிருக்கா. ஹனி என்னை மன்னிச்சிருங்க, எனக்குன்னு ஒருத்தரை நான் முடிவு பண்ணிட்டேன். லட்சுமி நான் உனக்கு பெரிய இடத்துல மாப்பிள்ள பாத்திருக்கேன். நான் பாத்திருக்கிறவரும் பெரிய இடம் தான். நான் பாத்திருக்கிறவருக்கு படிப்பும் அழகும் இருக்கு, அவருக்கும் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல உங்க ரெண்டு பேருக்கு ஜாதக பொருத்தமும் சரியா இருக்கு. ஜாதக பொருத்தம் சரியா இருந்தா மட்டும் போதாது, மனசு பொருத்தமும் சரியா இருக்கு. லட்சுமி அண்ணி நான் காதலிக்கிற சதீஷை தவிர வேற யாரையுமே ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன். என்னை வாழ வைக்கணும்னா எனக்கு பிடிச்சவரை ஏற்பாடு பண்ணுங்க. லட்சுமி நாளைக்கு உன்னை பார்க்க வர போற மாப்பிள உன் சதீஷாவே இருந்தா சந்தோஷம் தானே? இப்படித்தான் நீ சமயத்துல அடம் பிடிப்ப. எதுக்குடா? மாமா வாயில முதுகெலும்பு தெரியுது, பின்ன என்ன பக்கத்து விட்டு நீலமணியா தெரியுவ, பின்ன நீ மட்டும் இந்த வயசுல அலையலாம். வாங்க. வீட்டுல இருந்து பெரியவங்க யாரும் வரலையா? எங்க வீட்டுல பெரியவங்க சின்னவன் எல்லாம் நான் தான். இனி அப்செக்ஷன் அதெல்லாம் ஒண்ணு இல்லை, உட்காருங்க. இதோ வந்துருக்கேன். மாப்ள சார், குட் மார்னிங். குட் மார்னிங். இஃப் யூ டோன்ட் மைண்ட் கொஞ்சம் எழுந்துக்கிறீங்களா ப்ளீஸ்? நான் ஸ்ட்ரிச்சிங். Height, hairstyle, personality, okay. What's your weight? 141. Achcha, not bad. Now you can sit down. Neenga cigarette pidipeenga? No. Liquor? No. Do you know to play cards? I mean, cheetata? I'm sorry, enak theriyadu. My goodness. Neenga Bobby padam paathinga? Adha ungalukku pidicha scene edhu? Naan Bobby-yum paakala, Gopi-yum paakala. Ayyo, modern society-ku like illadhavara irukkeengale. Enga akka avangala kattittu enna paadu pada poraalo? Poor girl. வாங்க வாங்க. மாப்பிள பொண்ணு எப்படி? குட்டா? மை காட், பொண்ணுதான் வைக்கப்படும் சொல்லுவாங்க, மாப்பிளையே பட்டிக்காடு பாஞ்சு வைக்கப்படுறாரு. பயப்படாதீங்க, சும்மா சொல்லுங்க. சுதா இருக்கேன். நீ உள்ள போம்மா. உங்களை எங்க வீட்டு மருமகன் ஆக்கிக்கிறதுல நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். நீங்களும் லட்சுமியும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பி இருந்தாலும் பெண் வீட்டுக்காரங்கிற முறையில நாங்க செய்ய வேண்டிய சீர்வரிசையை செஞ்சாதான் எங்களுக்கும் கௌரவமா இருக்கும். அதுக்காக நீங்க விரும்புற சீர்வரிசையை கேட்டு வாங்கிக்கிட்டா தான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆல் ரைட்,
உங்க சந்தோஷத்துக்காக நான் விரும்புற சீரை வாங்குறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, இது விஷயமா நான் உங்ககிட்ட 5 நிமிஷம் தனியா பேசுறேன். சரி. உங்க விருப்பம் எதுவா இருந்தாலும் கேளுங்க. என் விருப்பத்தை கேட்கறதுக்கு முன்னால என்ன பத்தி உங்களுக்கு புரிய வைக்கலாம் பாக்குறேன். என் பூர்வீகத்தை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? தெரிஞ்சுதானே லட்சுமியே உங்களை தேர்ந்தெடுத்திருக்கா. அவ தெரிஞ்சுக்கிறத விட நீங்க தெரிஞ்சுக்கிறதா எனக்கு முக்கியம். பள்ளிக்கூடத்துல படிக்கும் போதே பொய்ய சொல்லி பரிசு வாங்காம உண்மையை சொல்லி தண்டனை ஏத்துக்கிட்டு வண்ணா. எங்க லட்சுமி ஒரு லட்சிய புருஷனை தான் தேர்ந்தெடுப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனா என் நிழல பத்தி தெரிய நியாயம் இல்ல. மாட மாளிகையும் கூட கோபுரமும் எனக்கு இருக்குன்னு பெருமைக்காக சொல்ல வரல. சில சமயம் நான் மறந்துடுவேன். ஞாபகத்துக்காக சொல்லி பாக்குறது என் வழக்கம். மயிலாடும் பாறை எஸ்டேட், மாங்குடி எஸ்டேட், ஏலமல எஸ்டேட் இத்தனைக்கும் நான் தான் சொந்தக்காரன். அது மட்டும் இல்ல, கஸ்தூரி மலை எஸ்டேட் அங்க இருக்குதே வெள்ளை மாளிகை, அதுக்கும் நான் தான் ஒரே வாரிசு. நீங்க கருணை கடல் பரந்தாம முதலியாருடைய ஒரே மகன் சதீஷ். எவ்வளவு சீதனம் கேட்க போறேன்னு யோசிக்கிறீங்களா? கெட்டாத உயரத்தில் இருக்கீங்களேன்னு பாக்குறேன். உச்சாணி கிளையே தாழ்ந்து வரும்போது உங்களுக்கு என்னங்க யோசனை? அப்போ கேட்க வேண்டியது கேளுங்க. ஏன் யோசிக்கிறீங்க? கேட்கறது பூவா இருந்தா குடுக்கறது மாலையா இருக்கும். நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, நேரடியாவே கேட்கிறேன். எனக்கு எனக்கு நீ வேணும். நீ என்ன தவறா புரிஞ்சுக்க வேண்டாம், நான் உன்னை கேட்கல உன்னோட உயிரை கேட்கிறேன். எனக்கு சீதன பெட்டி வேண்டாம், உன் உயரத்துல சவப்பெட்டி வேணும், அதுல உயிரோட நீ வேணும். அநியாயமா உன்னால கொலை செய்யப்பட்ட எங்க அப்பாவோட ஆத்ம சாந்திக்காக உன் உயிர் வேணும். உன் கழுத்துல தூக்கு கயிறு விழுந்தப்புறம்தான் லட்சுமி கழுத்துல நான் தாலி கட்டுவேன். அது வரைக்கும் சதீஷ் சம்பந்தம் இல்லாத சம்பந்தப்படுத்தி நிபந்தனை போடுறது சரியில்லை. நான் குற்றம் இல்லாதவ. சட்டத்தோட பிடியிலிருந்து சாமர்த்தியமா நீ தப்பிச்சு வந்துட்டேன். ஏமாத்திர வழியில எத்தனை மைல் கல் நீ போயிருந்தாலும் சரி திரும்பி வந்து. எஸ், அதுதான் நியாயத்துக்கு நல்லது. இல்ல, அநியாயமா தூக்கு மேடைக்கு போக இருந்த என்ன நியாயத்தினுடைய ஒவ்வொரு அங்கிலமும் காப்பாத்தி கொண்டு வந்திருக்கு. இப்படி எல்லாம் சாமர்த்தியமா பேசி சமாளிக்கலாம்னு பாக்குறியா? எங்கிட்ட இருந்து நீ தப்பவே முடியாது. உன்னோட உயிரை அனுப்பி வச்சா தான் என் தகப்படுக்கு நான் செய்யற ஈமக்கடன் பூர்த்தியாகும். சதீஷ், சந்தர்ப்ப சாட்சியங்களுக்கு முன்னால் நான் குற்றவாளியா காணப்பட்டேன்னு தவிர நீதிக்கு முன்னால நான் பரிசுத்தமான. துரோகம் செஞ்சே பழக்கப்பட்டவங்க வழக்கமா சொல்ற பாடம் இது. லெட்ஸ் கம் டு தி பாயிண்ட். நான் விவகாரம் பேச வரல, விஷயத்துக்கு வருவோம். விடும்னா நான் உனக்கு டைம் தரேன், யோசிச்சு பதில் சொல்ல. தேவையில்லை, இந்த நிமிஷமே என் முடிவை சொல்லிடு. நீங்க கேட்கிற சீதன பெட்டிய என்னால கொடுக்க முடியாது. ரெண்டு கண்ணும் இல்லாத குருடனுக்கு என் லட்சுமியை கட்டி கொடுத்தாலும் கொடுப்பேன் தவிர அறிவு கண் இல்லாத குருடனுக்கு நிச்சயமா நான் கொடுக்க மாட்டேன். உச்சாணிக்கலை தரமட்டத்துக்கு தாழ்ந்து வந்தாலே அது ஆணி வரத்தான் கேட்கும். முடிவா? இந்த கல்யாணம் நடக்காது. மாப்பிள்ளத்தார், ஒண்ணுகிட்ட ஒண்ணுமே சொல்லிக்காம போறீங்களே. அண்ணி, அவரு போக வேண்டியவர் தான். அண்ணி, காலி கட்ட கூலி கேட்கிற ஒருத்தருக்கு உன்னை தார வாத்து கொடுக்க நான் தயாரா இல்ல. வரதட்சணை கேட்டாரா? இல்ல, உயிர் தட்சணை கேட்டாரு. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அண்ணி. விளக்கம் சொல்றதை விட அவர் உன் மனசிலிருந்து விளக்கிடுறதே நல்லது. அவரு நல்லவர் இல்ல? இல்ல, அவர் தங்கமானவர். எந்த கல்லில உரசி பார்த்த அண்ணி? அவர் நாணயமானவர். எந்த தராசுல நிறுத்து பார்த்த அண்ணி? நீங்க நினைக்கிற மாதிரி இது வெறும் உணர்ச்சி வசப்பட்ட காதல் இல்ல, உண்மையான அன்பு. உள்ளத்தை பறி கொடுத்த எல்லா பெண்களுமே வழக்கமா சொல்ற வார்த்தைதான். என்னுடைய வாதத்துக்கு நீங்க பதில் சொல்லலையே. வாத திறமையினால முடிவு செய்யக்கூடியதில்ல வாழ்க்கை. முடிவா நீங்க என்னதான் சொல்றீங்க? அவரை மறந்துடு, மனசிலிருந்து எடுத்து எரிஞ்சிடு. நாலு காசு சம்பாரிச்சா தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். நான் இது வரைக்கும் சம்பாரிச்சதே இல்ல, நாலு காசு நான் எங்க போய் சம்பாரிப்பேன்? கபாலீஸ்வரா, என்ன என்ன
பாப்பேங்க. நல்ல கை, அகலமான கை, பிரமாதமான கை. விட்டுடுங்க, ரேக வரைக்கும் பாருங்க. ரேகை கேது பாக்குறான், தண்ணி நிக்கிறான், பேக் ரவுண்ட் அடிக்கிறான் கையில. ஒரு முரட்ட அப்புறம் முட்டுக்கட்ட மாமனை இருந்து இதை குடுக்க குடுக்க பூந்து பூந்து கலைக்கிறானுங்க. காதல் மட்டும் கல்யாண லெவலுக்கு போயிடுச்சுன்னா நான் வட்டிக்கு பணம் வாங்கியாவது உங்க கால் செருப்பேன். கழட்ட மாட்டங்க, கால் அடியில கொட்டுறேன். அது மட்டும் இந்த வடமாலை சாத்துறங்க. நீ உன்ன கவலைப்படாத, நிச்சயமா அது ஜெயிக்கும். இது நல்ல தொழில், நாடகத்தை நம்புறத விட நடுத்தர ஜோசியத்தை நம்பறான் போல் இருக்க. எப்பா ஜோசியரே, நீ எங்க இருக்கிறிய? நீ வாழ்க. அடியா சிங்காரி, நாம்பளையா பொம்பளையான்னு கேட்டு நிரூபிக்கிறேன். ஐயோ, என்னங்க என்னங்க செய்து என்னங்க 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 அம்மா, ஒரு நிமிஷம் வாங்க. என்ன டாக்டர்? லிக்கர் சாப்பிட்டு சாப்பிட்டு உடல்ல புண்ணு ஏற்பட்டிருக்கு. இனிமே ஒரு டிராப் லிக்கர் வயிற்றுக்குள்ள போனாலும் உயிருக்கே ஆபத்து தான். இந்த மருந்தை வாங்கி 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுங்க. இனிமே அவரை குடிக்காம பாத்து. நினைத்ததை முடிப்பது, கிடைத்ததை ரசிப்பது என்றும் ஆனந்தம். நெருக்கத்தில் மயக்கத்தில் அணைப்பது, துவைப்பது இன்பம் பேரின்பம். நினைத்ததை முடிப்பது, கிடைத்ததை ரசிப்பது என்றும் ஆனந்தம். நெருக்கத்தில் மயக்கத்தில் அணைப்பது, துவைப்பது இன்பம் பேரின்பம். வாழ்க்கை வாழவே, நினைத்ததை முடிப்பது, கிடைத்ததை ரசிப்பது என்றும் ஆனந்தம். நெருக்கத்தில் மயக்கத்தில் அணைப்பது, துவைப்பது இன்பம் பேரின்பம். நல்ல வேளை பொன்னச்சோலை சொர்க்கமோ, மந்தாரத்தில் மந்திர பாட்டில் போதை கொஞ்சமோ,
பொன்னச்சோலை சொர்க்கமோ. எல்லாமும் பார்த்தால் என்ன, நினைத்ததை முடிப்பது, கிடைத்ததை ரசிப்பது என்றும் ஆனந்தம். நெருக்கத்தில் மயக்கத்தில் அணைப்பது துவைப்பது இன்பம் பேரின்பம். சிந்தும் தேவர்கள் அமுதம் குடித்தால் சுகமன்று. மெல்ல கொஞ்சம் மெல்ல சிந்தனே தாங்கமா. சிந்தாமல் சிந்தும் தேவர்கள் அமுதம் குடித்தால் சுகமன்று. மெல்ல கொஞ்சம் மெல்ல சிந்தனே தாங்கமா. சோலையில் இரண்டு கிளிகள், நினைத்ததை முடிப்பது, கிடைத்ததை ரசிப்பது என்றும் ஆனந்தம். நெருக்கத்தில் மயக்கத்தில் அணைப்பது துவைப்பது இன்பம் பேரின்பம். லலலலல வாழ்க்கை வாழவே. அறிகுறியாக ஹாரனை மூன்று முறை அழுத்தவும். பாய்ந்து வருகிறேன் ஜெட் விமானம் போல். பைங்கிலியே, படித்து முடிந்ததும் எதிரிகளின் முகாமுக்கு இந்த ராக்கெட் கிடைக்காமல் இருப்பதற்காக அதை கண்டன் துடமாக வெட்டி போட்டுவிடும். இப்படிக்கு உன் ஏழுயிர் மன்னன் கபாலி. ஐயோ என்ன கற்பனை, எல்லாரும் ஆறு உயிரும் தான் சொல்லுவாங்க, இவர் ஏழு உயிர்ங்கிறாரு. இந்த தொல்லை விட உங்க அப்பா தொல்லை எவ்வளவோ மேல்.
அம்மா உங்க அப்பா முடிவா என்னதான் சொல்றாரு? அவரு என்ன மொர மாப்பிள்ளைக்கு தான் கட்டி கொடுப்பேங்கிறாரு. எதுக்காக அழணும்? ஒருவனை காதலிப்பதும் மற்றொருவனை திருமணம் செய்து கொள்வதும் இன்றான் நடக்கின்றது. ஆதி மனிதன் காலத்திலே இருந்து அந்த அனார்கலி கதை வரையிலே நடந்திருக்கிறது. நாம் எம்மாத்திரம் கண்டே நம்ம காதல் பஞ்சரா போச்சு. அப்படின்னா நீ என்ன சொல்ற கபாலி? ஆமா சிங்காரி, நம்ம காதல் காத்தடைத்த ஒரு டியூப் மாதிரி. அதுல எதிர்ப்புன்ற முள்ளு வலுவா குத்துச்சுன்னா புஸ்ன்னு போயிடும். ஆவேச காதலா இருந்தா வெடிச்சிடும். இல்ல கபாலி, இது புஸ்ன்னு போற காதல் இல்ல, வெடிக்கிற காதல் இல்ல, ஒரு அளவான காதல். அதுல எத்தனை முள்ளு குத்துனாலும் அத நான் பஞ்சர் ஒட்டிக்குவேன். எங்க அப்பனையும் எடுத்து நான் ஒண்ணுதான் கட்டிக்குவேன். நிஜமாவா? நிஜமாதான் சிங்காரி. கடைசி வரைக்கும் நீ இதே தைரியத்துல இருந்தா போதும். பப்ளிக்ல பண்ணல என்னாலும் பதிவு தீர்மானம் பண்ணிப்பேன். சிங்காரி கண்ணு, நான் உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன அல்வா? ஐயோ, இது லாலா கடை அல்வா இல்ல, கொய்யா தோப்பு ஐயா பிள்ளை அல்வா. நெய்யிலேயே நீச்சல் அடிக்கிறது. ஐயோ, பச்சை ஜாக்கெட் வேணும்னு கேட்டிய என்னுடைய பச்சை கிளி. இதையே உனக்கு நான் பொன்னாடையாக போத்துகிறேன். அப்படி 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 அப்படி. அது மட்டுமா? கண்ணை முடிக்க, கண்ணை முடிக்கும். நான் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நல்ல 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 கண்ணு திறக்கிட்டா? இரு 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 இரு, இன்னும் கொஞ்சம் இருக்குது, வெளியே வரட்டும். இரு இரு, இப்ப தர. நாளைக்கு ராத்திரி 8 மணிக்கு அப்பா வேலைக்கு போயிடுவாரு, மாமன் எங்கயாவது நாடகத்துக்கு போயிடுவான். அந்த சமயத்துல நீ மாலையோட வா, நம்ம கல்யாணம் பண்ணிக்குவோம். எட்டு அடிச்சதும் கஜால்ல வந்து நிப்பேன். நீ கஜால் தான் என்ன சாமி ஆடுற நேரம் மேடையில இருந்து வந்துட்டியா? ஏண்டியா பல்லுகள்லாம் கழுத்திருவேன். அது பாட்டடி பாட்டு சிங்கி கொலை கொலை பண்ணுவேன். ஆமா, என்ன பட்ட பகலையே கலவை சாப்பா போட்டுக்கிட்டு இருக்க? ஏன் இஷ்டம், நான் எப்படி வேணாலும் இருப்பேன். ஆமா, வெளியே வந்து புது ஏதோ ஒரு ஆம்பளை சத்தம் கேட்டுவே. யாராவது ஆம்பளை சத்தமே? பக்கத்தை விட்டு ரேடியோ கத்திருக்கோம். ரேடியோவா? பக்கத்து விட்டு ரேடியோவா? விடு, நானே உனக்கு ஒரு ரேடியோ கொண்டாறேன். பக்கத்து விட்டு ரேடியோ திருட போறியா? காட்டு கொடுத்து வாங்கிட்டு வரேன். உங்ககிட்ட ஏரியா வக்கு பக்கா. நாலு காசு சம்பாதிக்க முடியாத நீ ஒரு ஆம்பளையான கேட்டியே, பாத்தியா? இத பாத்து சொல்லு, நான் ஆம்பளையா பொம்பளையா? எனக்கும் பிறக்கிற முத குழந்தைக்கு உங்க அப்பா பேர் வைக்கலாமா? எங்க அப்பா பேர் வைக்கலாமா? குழந்தைய என்னாச்சு? ஆரடி சௌரி, அதே பையா தோப்பு ஐயா பிள்ளை அல்வா. இது நான் அந்த டிரைவர் பையலுக்கு கொடுத்த ஐடியாவாச்சு. அடா பாவி, இந்த வீட்டு செவரியா தாண்ட? இருக்கட்டும் இருக்கட்டும், அடே நெட்டையா இரு, உன்னை நான் குட்டையாக்குறேன். மருந்து இந்த விஷத்தை தவிர இந்த உலகத்துல வேற என்ன வேணாலும் கேளுங்க, எதை வேணாலும் கேளுங்க. தர நிச்சயமா? நிச்சயமா.
என் குங்குமத்தை காப்பாத்திக்கிறதுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். சத்தியமா? சத்தியமா. இதோ பாருங்க, நான் உங்க மனைவி, உங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம். கேளுங்க, என் மாங்கல்யத்தின் மேல் ஆணை சொல்லுங்க. ஜானகி, உன்னை நான் அடையிறதுக்கு முன்னாடி என்ன நான் ஒருத்திக்கிட்டே இறந்துட்டேன். என் மனசு அங்கேயே துடிச்சுட்டு இருக்கு. என் உயிர் அந்த இடத்துலயே வாழ்ந்துட்டு இருக்கு. அவதான் கிளாரா, என்னால அவளை மறக்கவே முடியல. ஜானகி, அவளை சிங்கத்தை வரணும். அவ்வளவுதானே? இதுக்கு சத்தியம் தேவையில்லைங்க, சாதாரணமாவே கேட்டுக்கலாமே. எங்க முதல் இரவனுக்கே அவளுக்காக விட்டு கொடுத்தனா, இப்ப மறுத்துருவா போறேன். அன்னைக்கு எங்கிட்ட சொல்லாம அழைச்சிட்டு வந்தீங்க, இன்னைக்கு என்னையே அழைச்சிட்டு வர சொல்றீங்க. பரவாயில்ல, நானாவது புருஷனுக்காக தூது போறேன். புருஷனையே தூக்கிக்கிட்டு போன நடாயணி எல்லாம் எனக்கு முன்னால் இந்த மண்ணில் பிறந்திருக்காங்க. இந்த மாதிரி சோதனை எல்லாம் பெண்களுக்கு புதுசு இல்லைங்க, பழுதுதான். நான் போய் அழைச்சிட்டு வரேன். வணக்கம்மா. ஏய், நீ கோபி விட்டு வேலை கரையில எங்க எங்க வந்த? உங்களை கூட்டிட்டு போறதுக்காக வந்தேன். அவரே வந்து என் காலில் விழுந்து கெஞ்சினாலும் வரமாத்தேன்னு தெரிஞ்சிருந்தோம். ஒரு வேலைக்காரிய தூதரிப்பிருக்காரே, அந்த மனுஷனுக்கு வெக்கம் இல்ல? வேலைக்காரி அனுப்புனா தான் கேவலம், வீட்டுக்காரி அனுப்பியிருந்தா வருவேன் சொல்றீங்களா? கட்டாயம் வருவேன். ஏன்னா ஒருத்தருக்கு மனைவின்னு இருக்கிறவோ இந்த இடத்துக்கு நிச்சயமா வரமாட்டாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஏன் வரமாட்டான்? தாலி கட்டின எந்த பொண்ணும் புருஷனுக்காக தன்னையே அழிச்சுக்குவாளே தவிர, தான் புருஷன்கிட்டயே இன்னொருத்தையும் அழிச்சுக்கிட்டு போக என்னைக்கும் சம்மதிக்க மாட்டான். சம்மதிச்சுதாம்மா உங்களை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். அப்படின்னா நீ அவருடைய மனைவி? உங்களுக்கு என் மேல சந்தேகம் இருந்தா அதுக்கு அவர் கெட்டு இந்த தாலி தான் சாட்சி. இது அவர் எனக்கு போட்ட பிச்சை. இப்போ நான் அவருக்காக உங்ககிட்ட பிச்சை கேட்க வந்திருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? உங்களை பிரிஞ்ச துயரத்தை மறக்க ஓயாம குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இனிமேலும் குடிச்ச அவர் உயிருக்கே ஆபத்தை ஏற்படும் டாக்டர் சொல்லிட்டாரு. உங்க காலில் வேணாலும் விழுதேன், தயவு செஞ்சு என் கூட வாங்க. உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அன்னைக்கு உங்களை வேலைக்காரின்னு சொன்னப்போ ஆத்திரப்படாம இருக்கப்படாம இருந்தீங்களே. அமைதியா இருக்கிறது மனைவியோட லட்சணம். பால பங்கு போட்டு கொடுக்க சொன்னேனே, அப்ப கூட உங்க மனசு பதைக்கலையா? புருஷனை தேடி வந்திருக்கிற விருந்தாளியை புண்படுத்துறது பொறுப்புள்ள மனைவி செய்யற காரியம் இல்ல. போகட்டும், நீங்க இருக்க வேண்டிய கட்டில நான் இருந்தப்போ அதை எப்படி உங்களால சகிச்சுக்க முடிஞ்சது? கணவனுடைய சந்தோஷம் தான் தன்னுடைய சந்தோஷம் நினைக்கிற எந்த மனைவிக்கும் அதை சகிச்சுக்கிற சக்தி உண்டு. இப்ப அவருடைய உயிரை காப்பாத்தணும், நீங்க என் கூட வரணும். தயவு செஞ்சு என் மேல இறக்கம் காட்டுங்க. நீங்க என் கூட வரணும். தயவு செஞ்சு என் மேல இறக்கம் காட்டுங்க. நீங்க வந்தாதான் அவருடைய உயிரை காப்பாற்ற முடியும். சீக்கிரம் புறப்படுங்க, யோசிக்காதீங்கம்மா, வாங்க. ஓகே, நான் வரேன். ஒரு வேசிய கூசாம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? குற்றம் தான். குடி அவர் உயிரை குடிக்காம இருக்கணும்னா நான் இந்த குற்றத்தை சேர்ந்த தவிர வேற வழியே இல்லை. அவங்களை இங்க அழைச்சிட்டு வந்த எனக்கு ஒரு நாள் தான் துக்கம், இல்லைன்னா வாழ்நாள் பூராவும் நான் துக்கப்படுறேன். நீங்க செஞ்ச பாவத்துக்கு நல்லாவே நியாயம் சொல்றீங்க. இல்ல, நான் செஞ்ச கடமைக்கு நீதான் களங்கம் கற்பிக்கிற. உங்க பூவையும் பொட்டையும் இன்னொருத்துக்கு பங்கு போட்டு கொடுக்க துணிஞ்சிட்டீங்களா? பறி கொடுக்கறத காட்டிலும் பங்கு போட்டுக்கிறதே மேலுங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். நீங்க எங்க அண்ணனை புனிதமாக்குவீங்க நினைச்சேன். நான் போட்ட கணக்கு தப்பு கணக்கா போச்சு. தப்பு கணக்கு இல்ல, சரியான கணக்கு. கோபி, நான் எத்தனையோ தூதுகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நீங்க அனுப்புனது வெறும் தூது இல்ல, கண்ணீர் தூது. அதுதான் என்னை இங்க கட்டி இழுத்துட்டு வந்திருக்கேன். இவங்க உங்களுக்கு அதிக விசுவாசம் உள்ள வேலைக்காரி இல்லையா? எஜமானனுக்காக கண்ணீர் விட்டதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? போது, நிறுத்துங்க.
சம்பிரதாயப்படி கட்டிக்கிட்ட மனைவியையே வேலைக்காரின்னு சொன்னீங்க. வெக்கமா இல்ல? உங்களுக்கு கழுத்தை நீட்டிட்ட இந்த பத்தினி தெய்வத்து முன்னாரு என்ன கட்டுப்பிடிச்சு சரசம் பண்ணீங்களே, அப்ப அவங்க மனசு என்ன வேதனைப்பட்டிருக்கும், எப்படி எல்லாம் துடிச்சிருக்கும். அந்த பாவத்துக்கு உங்க கயிறால அவங்க பாதங்களை கழுவுனா கூட பரிகாரம் தேடிக்க முடியாது. ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அம்மா. நீங்க உங்க இதயத்துல எவ்வளவு பெரிய இடிய தாங்கிட்டு இருக்கீங்கிறது எனக்குதான் தெரியும். ஆயிரம் தான் அழிஞ்சு போனவளா இருந்தாலும் நானும் உங்களை மாதிரி ஒரு பெண் தான். ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில அவளுடைய எதிர்காலத்தையே நிர்ணயிக்கக்கூடிய புனிதமான இரவு தான் முதலிரவு. மிஸ்டர் கோபி, அந்த முதலிரவிலேயே அவங்க மனசு கஷ்டப்படும்படியா நடந்துட்டோமே, நமக்கு பிராய சித்தமே கிடையாது கோபி. இந்த கிளாராவா இப்படி எல்லாம் பேசுறான்னு ஆச்சரியமா இருக்கா. உப்பு வித்த காசு கிடைக்காது, கற்பு வித்த காசு கசக்காதுன்னு தத்துவம் பேசின அந்த கிளாரா செத்து போயிட்டான். நான் இப்போ இந்த ஜானகிங்கிற தெய்வத்தை மானசீகமா வழிபடுறோம். மிஸ்டர் கோபி, பூந்தோட்டத்தை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு காகித பூ காசப்பட்டா உங்களோட பயிற்சிக்காரர் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இனிமே எந்த பெண்ணையும் கண்ணெடுத்தும் பார்க்காதீங்க. அம்மா என்ன மன்னிச்சிருக்கம்மா. அம்மா பெண்குலத்துக்கே பெருமை தேடி சென்றுட்டீங்க. ஆயிரம் கிளாராக்கள் பிறக்கலாம் பிறக்கலாம், ஆனா ஆயிரத்துல ஒருத்தியா ஜானகியா இருக்க முடியுமா? அம்மா என்ன மன்னிச்சிருக்கமா, என்ன மன்னிச்சிருக்க மாமாரு. ஆயிரம் கோர்ட்டுகள் கூடி என்ன குற்றவாளின்னு சொன்னாலும் நீங்க என்ன நிரபராதின்னு சொல்லிட்டீங்களே, அதுவே எனக்கு போதும். கொலை செஞ்சுட்டு போனது யாரோ ஒருத்தர், பழி விழுந்தது என் மேல. அவனை நீ பாத்தியா? பாத்தேங்க, அவன் முதுகுல நீளமான தழும்பு இருக்கிறத கூட பார்த்தேன். அப்படியா? இருந்தாலும் நான் தண்டிக்கப்பட்டதுக்கு சந்தோஷப்படுறேன். நான் கைதி ஆனதுனால தானே நீங்க எனக்கு கணவரானீங்க. ஹலோ, இருக்காரு, கொஞ்சம் இருங்க. என்னங்க மல்லிகாவா உங்க கூட பேச?
எங்க அதை கட் பண்ணிட்டீங்க? இது வரைக்கும் என் உலகம் வெளியில இருக்க நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் நான் செஞ்ச தவறெல்லாம் புரிஞ்சுட்டேன். இனிமே நீதான் எனக்கு எல்லாம். தெய்வம் என்ன தெய்வம், பூஜை செய்யும் நேரம் ஆசை கொண்டு வந்தே, பூஜை செய்யும் நேரம் ஆசை கொண்டு வந்தே, என்ன சொல்லி பாட யாரை எண்ணி பாட, என்ன சொல்லி பாட, தெய்வம் என்ன தெய்வம், தெய்வம் என்ன தெய்வம், கண்ணா உன் ஆனந்தம் என் ஒரு துரும்பு கூட நீ எடுக்காம புறப்படணும். அப்படி உங்க அப்பா சாமான்ல ஏதாவது நீ ஆசைப்பட்டினா ஒரு சின்ன ஸ்பேனர் எடுத்துக்கோ, அதை வச்சு தொழில் நடத்தலாம், அதுல இருந்து குடும்பம் நடத்தலாம். என்ன சொல்ல? கழுகுக்கு மூக்கு வேற்ற மாதிரி வேத்தனை துப்பாய்யா. என்ன கட்டையோட வந்திருக்க? அந்த நெட்டையை குட்டையாக்கலாம் கட்டையோட வந்திருக்கேன். எந்த நெட்டை? என்ன அன்னைக்கு என்ன ஆம்பள சத்தம் கேட்டதுக்கு பக்கத்து விட்டு ரேடியோ சொன்னீங்களே, ரேடியோ வாது என்ன பொட்ட பையன் சொன்னீங்களே, நான் பொட்டையா ஆம்பளையான்னு காட்டுறேன். ஒரே குத்து கட்ட குறவலையில இருந்து விடக்கூடாது. உடவரையில வச்சு அழகு பாக்குறதுக்கு முன்னாடியே மருத்துவம் பார்க்க வச்சிட்டியே,
தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே குடும்பம் எடுத்துட்டு வந்திருக்கையே பாவி. இப்படி செய்ய அவனுக்கு எப்படி நீ மனசு வந்தது? ஓஹோ, அக்கா காதலித்தவனை கட்டிக்க அண்ணி சம்மதிக்கலையே. நமக்கு அந்த வழிதான் குறுக்கு வழி கண்டுபிடிச்சியா? என்ன செஞ்சாலும் என் ஆத்திரம் தீராது. என் ரத்தம் கொதிக்கிறது. அண்ணி, இன்னைக்கு ரத்தம் கொதிச்சு என்ன பண்றது? அன்னைக்கு அளவுக்கு மீறி சுதந்திரம் கொடுத்தீங்களே, அதுக்கு பலம் தாயுது. லட்சுமி, இவ போக்குக்கே விட்டு கொடுத்து என் பக்கம் திருப்பலான்னு நினைச்சேன். தவறு நடந்துட்ட பிறகு காரணம் சொல்லி என்ன நீ பண்றது? குழந்தை பொண்ணு, குழந்தை பொண்ணுன்னு விட்டு கொடுத்து இப்படி குழந்தையோட வந்து நிப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. நெருப்புங்கிறதுக்குள்ள பொறியா பறப்பாளு, இதுலயும் நெருப்பாதான் இருப்பான்னு நம்பளு. இப்படி கலங்கப்பட்டு வந்து நிக்கிறாளு லட்சுமி. இது என் தப்புதான், என் தப்புதான். சுதா, உன் இந்த நிலைமைக்கு ஆளாக்குறியா சொல்லு. ஏன் மூமா நினைக்கிற பதில் சொல்லு. உயிரோட இருக்கிறது இன்னும் வேண்டி மறக்கிற உண்மை சொல்லடி. அண்ணி, என்ன மன்னிச்சிருங்க அண்ணி, என்னையும் அறியாமலே வந்துட்டேன். அவன் யாரு எங்க இருக்கான்னு கேள்வி எனக்கு சொல்லு. சொல்லுமா சொல்லு. வேறுக்கமா நம்பர் 11 கிரி ரோடு. இப்போ போய் அவனை பார்த்துட்டு வரேன். இல்லைங்க, நீங்க போக வேண்டாம். நீங்க போனா ஆத்திரப்பட்டு காரியத்துக்கு எடுத்துருவீங்க. நானே போறேன். நீங்க உங்க சுதாவோட அண்ணி. ஓ யா, உட்காருங்க உட்காருங்க. நானே வரணும்னு நினைச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. சுதாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு? அது விஷயமா தான் பேச வந்திருக்கேன். நான் எவ்வளவு சொல்லியும் சுதா கேட்கல. ஓகே, அவ இஷ்டம்னு விட்டுட்டேன். காலையில இருந்து சாயங்காலம் வரையிலும் அவ ஸ்விமிங் பூல விட்டு வெளியில வரவே இல்லை. பத்தாக்குறைக்கு 6 ஐஸ்கிரீம் வேற சாப்பிட்டிருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? ரொம்ப டேஸ்டியா இருக்குன்னு நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்டா? கமல், அவ ஐஸ்கிரீம் சாப்பிட்டதை பத்தி கேட்கல. வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு வந்திருக்காளே, அதை பத்தி கேட்க வந்திருக்கேன். எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சுதா கர்ப்பம் ஆயிட்டா. நீங்க தகப்பன் ஆயிட்டீங்கன்னு சொல்ல வந்திருக்கேன். சுதா கர்ப்பம் ஆயிட்டாளா? அதுக்கு நான் தகப்பனா? சுதா எத்தனையோ பாய் ஃப்ரெண்ட்ஸோட பழகிற ஐயனோ, அதுல நானும் ஒருத்தன். இதுக்கு நான் தான் பொறுப்பாளின்னு எப்படி சொல்ல முடியும்? கமல், ஒரு அப்பாவி பெண்ணோட பலவீனத்தை பயன்படுத்திக்கிட்டு அவளை தூக்கி எறிஞ்சலாம் நினைக்காதீங்க. நோ நோ, இது நான் இல்ல, இதுக்கு நான் காரணம் இல்லை. இட் குட் நாட் பி. கமல், வைரத்துல கரப்பட்டா எடுத்துடலாம், ஆனா பொண்ணுங்க வாழ்க்கையில கரப்பட்டா அது கடைசி வரைக்கும் கரை தரவே முடியாது. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு சுதா ஏத்துக்குங்க. Well, I don't understand. என்ன பாவத்துக்காக நான் அவளை ஏத்துக்கணும்? முடியாது. It's impossible. நீங்க என்ன சொன்னாலும் சரி, இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். ஒழுக்கம் கெட்ட பொண்ணுக்கு ஜோடி தேடுறீங்களா? அந்த ஜாடிக்கு மோடி நான் இல்ல, வேற ஆள் பாரு. கமல் மேடம், நின்னு பேச எனக்கு நேரம் இல்ல. I have an appointment at 11:30. இல்ல, எனக்கு இதுக்கு முடிவு தெரிஞ்சாகணும். மேடம், நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. இதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு, டாக்டர்ஸ் இருக்காங்க. As a matter of fact, அபார்ஷன் கூட இப்ப சட்டப்பூர்வமாயிடுச்சு. எங்க அம்மாவுக்கு ஒரே புள்ள. நீ வந்த வழிய சொல்ற, நீ தப்பி போன வழிய நான் சொல்லட்டுமா? முதுகு உனக்கு எப்படி தெரியும்? நீ ஒரு கொலகாரன். ஆமா, கஸ்தூரி மலை எஸ்டேட் பரந்தாமன் கொலை வழக்குல போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கிற உண்மையான குற்றவாளி நீ. இல்ல, அதை பத்தி எனக்கு ஒண்ணு தெரியாது. அது அது எனக்கு சம்மந்தம் இல்ல. நடந்ததை நான் ஞாபகப்படுத்துறேன். கொலை செஞ்சிப்போ தட்டிய பிடிச்சு நிறுத்திருந்த இந்த கைதான். இப்ப சொல்லு. அது 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 வந்து சந்தர்ப்பம். அது எனக்கு தெரியாது, ஆனா உன்னுடைய அடையாளத்தை கோர்ட்ல வாக்குமூலம் கொடுத்திருக்கேன். நீங்க விடுதலை செய்யப்பட்ட நிரபராதி, நீ தண்டனை அனுபவிக்க வேண்டிய குற்றவாளி. பயப்படாத, நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன். உன் மேல உயிரையே வச்சிருக்கிற சுதாவை ஊரறிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. அவளும் நீயும் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணட்டுமா?
விவேகத்தோட வரவேற்கிறதா எங்க குடும்பத்து வழக்கம். ஆனா நீங்க எட்டாத உயரத்துக்கே வந்திருக்கீங்களே, உட்காரு. பரவாயில்ல. வந்த விஷயம் நீங்க கேட்ட சீதன பெட்டியை கொடுக்கலாங்கிற முடிவோட தான் வந்திருக்கேன். வெரி குட். அப்போ லட்சுமி கல்யாணம் கூடிய சீக்கிரம் உங்க நிபந்தனைப்படியே நடக்கும். ஏமாத்திர வழியில நீங்க எத்தனை மைல்கள் போயிருந்தாலும் உடனே திரும்பி வந்திருக்கேன்னு சொன்னேன். ஆனா நீங்க ரொம்ப தூரம் போயிட்டீங்க போல இருக்கு. அதான் திரும்பி வர்றதுக்கு இத்தனை நாள் ஆயிடுச்சு. சதீஷ், நீங்க தூக்கல தொங்கி சாகணும்னு விதி இருக்கும் பொழுது உங்களால தப்பிக்க முடியுமா? விதிய விளக்கு இல்லாடுதான் எதிர்வழியில போல. அது அங்கேயும் முன்னாலே வந்து நிக்கிறது. அதான கேட்டேன், தலையில அடிபடாம யாருமே தலை குடியிருந்தில்லை. நான் தலை கவிழ்ந்து போய் வரல, தலையான காரியத்தை செய்ய வந்திருக்கேன். லட்சுமிக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. அன்னைக்கு ரெண்டு கண்ணும் தெரியாத கூடனுக்கு லட்சுமியை கொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர அறிவு கண் இல்லாத கூடனுக்கு கொடுக்க மாட்டேன்னு ரொம்ப பெருமையா பேசுனீங்களே. அதுக்கு நான் வருத்தப்படுறேன். என்னுடைய கடமையே எனக்கு விதியா வரும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு மனைவி வாக்கிறதும் நான் தூக்கல தொங்க போறதும் எல்லாமே விதியோட விளையாட்டு. அதுக்கு நீங்க செஞ்ச குலக்குத்தம் தான் காரணம். பாவமும் தண்டனையும் ஒரே சங்கிலியால் தான் கட்டப்பட்டு அத யாராலையுமே பிரிக்க முடியாது. பிரிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் நானும் சம்மதிச்சு வந்திருக்கேன். சதீஷ், லட்சுமி சுதாவோட கல்யாணத்தை ஒரே பந்தல முடிச்சிடலாம் நினைக்கிறேன். அன்னைக்கே உங்க விருப்பப்படி நானும் போலீஸ்ல சரண் அடைஞ்சிட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நமக்குள்ள இருக்கிற இந்த ஒப்பந்தம் கடைசி நிமிஷம் வரைக்கும் யாருக்கு தெரிய வேண்டாம். ஆல்ரைட், எனக்கு வேண்டியதெல்லாம் நீங்க தூக்கு தண்டனை அடையணும், அவ்வளவுதான். உங்களை நம்பலாம் இல்லையா? நிச்சயமா. அப்போ கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிட்டு வரட்டுமா? எஸ், அன்னைக்குத்தான் உங்க முடிவு நாள், அதை நீங்க மறந்துட வேண்டாம். அவங்களுக்கு கல்யாண பத்திரிகை அடிக்கணும் இல்லையா? அவங்களுக்கு தான். என்னோட ராணி உங்க கையில வந்து சிக்கிடுச்சா? இந்த ராணிக்காகத்தானே இது வரைக்கும் காத்துட்டு இருந்தேன். சிக்கிச்சு. அப்பா, நான் பொழைச்சேன். தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சு. நீங்க எப்படி? எப்ப ராணி என் கைய விட்டு போனாலும் அப்பவே அட்டன் க்ளோஸ். நான் டிக்கு. குட். சரி, நான் கிளம்புறேன், எனக்கு தூக்கம் வருது. அப்போ நான் கலக்கிட்டுமா? எக்ஸ்கியூஸ் மீ. அவள் டீல் அவுட் பண்ணிடுவோம் காடகுணம். சொன்னே முதுகுல தடுப்புள்ள ஒருத்தனை போலீஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. அந்த உண்மையான கொலகாரன் நான் கண்டுபிடிச்சேன். அவரை நான் உன காட்டேன். அது உங்களுக்கும் தெரிஞ்சு போச்சா? நீங்க பார்த்த அடையாளம் சரிதாங்க. அவனை நீ பார்த்துட்டுமா? சும்மா இருந்த, பேசாம இருந்த. ஜானகி, இந்த கல்யாணம் நடக்காது. இதை நான் நடக்க விட மாட்டேன். இப்போ போலீஸ் போன் பண்ண. இல்லைங்க, கொலகாரனை நீங்க அடையாளம் காட்டி கொடுத்துடலாம். ஆனா சுதாவோட வயிற்று வளர குழந்தைக்கு தகப்ப யாருன்னு அடையாளம் காட்டுவீங்க? குற்றவாளியை போலீஸ்ல காட்டி கொடுக்க வேண்டியது நியாயம் தான். இதனால சுதாவுக்கு என்ன நியாயம் கிடைக்க போகுது? உங்க தங்கச்சியோட வாழ்க்கையை பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. வயிற்று பிள்ளையும் வெள்ள புடவையும் விதவ கோலமும் தான் மிஞ்சும். அந்த சின்ன பொண்ண அப்படி ஒரு கோலத்துல பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அதுதான் உங்க விருப்பம்னா இப்பவே போன் பண்ணுங்க. இன்னைக்கு மட்டுமில்லை, என்னைக்குமே எந்த காரணத்தை கொண்டும் கமலை காட்டி கொடுக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. நம்ம குடும்ப ரகசியம் இந்த நாலு செவத்துக்குள்ளதான் இருக்கணும். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. உங்ககிட்ட இன்னொரு உண்மையை சொல்ல போறேன். என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்ன சொல்றேன்? நம்ம லட்சுமியை கட்டிக்க போற சதீஷ் தான் பரந்தாம முதலியாருடைய மகன். நான் தான் உங்க அப்பாவை கொலை செஞ்சுதான் நம்பிட்டு இருக்காரு. நான் அந்த உண்மையை ஒத்துக்கிட்டேன். போலீஸ்ல சரண் அடைஞ்சாதான் சதீஷ் லட்சுமியை கட்டிக்குவேங்கிற நிபந்தனை போட்டார்.
அன்னைக்கு முடியாதுன்னு முடிவா சொன்னேன். இன்னைக்கு உண்மையான குற்றவாளி கிடைச்சும் காட்டி கொடுக்க முடியாத நிலைமையில நானே குற்றவாளின்னு அந்த நிபந்தனை ஏத்துக்கிட்டேன். நீங்க என்ன தியாகம் பண்ணித்தான் ஆகணும். நான் இழக்க மாட்டேன். உன்னால மனுஷன் வாழவே முடியாது. அண்ணி, நாங்க உங்களை போக விட மாட்டோம். அண்ணி, நீங்க சொன்னதெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். அன்னைக்கு உயிர் தர்ஷனை கேட்டாங்கன்னு சொன்னீங்களே, அதுக்கு அர்த்தம் இப்பதான் புரியுது. நிபந்தனை போட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பாக்குறாரா? அது எங்கிட்ட நடக்காது. என் காதல் செத்து போச்சுன்னு நினைச்சு காலமெல்லாம் கன்னியாவே இருப்பேன். ஆனா உங்களை மட்டும் நான் இழக்க மாட்டேன். லட்சுமி, எந்த காரணத்துக்காக இந்த குடும்பத்தோட பொறுப்பை ஏத்துக்கிட்டேனா? அந்த ரெண்டு காரியமும் முடியாம இருந்தது. அதனாலதான் சதீஷ் அன்னைக்கு பெண் கேட்டு வந்த போது நான் முடியாதுன்னு சொன்னேன். ஆனா இப்போ அண்ணி, நீங்க 1000 காரணம் சொல்லுங்க. பெள்ள புடவை கட்டி விதவ கோலத்துல நின்னாலும் நிப்பேனே தவிர இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். உண்மையான குற்றவாளிய நானே போலீஸ் கடையாளம் காட்டுவேன். என்னுடைய ஆசைகள் நிறைவேறாம நான் சாகணும்னு விதி இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? மரண வாசல்ல நிக்கிறேன்னா உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னுடைய கடைசி ஆசை உங்களை மலைக்கோலத்துல பாக்கணுங்கிறதுதான். உங்க கல்யாணம் நடக்க வேண்டிய கல்யாணம், நான் போக வேண்டிய ஜென்மம். இந்த கல்யாணத்துக்கு நீங்க சம்மதிக்கலன்னா பொழுது விடியறதுக்குள்ள நீங்க என்ன பார்க்க முடியாது. இப்ப பாக்குறதே மூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. வாங்க. உங்களுக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. உங்களுக்காகத்தான் நான் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். என்னன்னு சொல்லுங்க. லட்சுமி கழுத்துல மூணு முடிச்சு போடுறதுக்கு முன்னால உங்க முடிவை சொல்லுங்க. நீங்க போட்டு முடிச்சுக்கு கட்டுப்பட்டு தானே இவ்வளவு நடந்திருக்கு. இனிமே நடக்க வேண்டியதா எனக்கு முக்கியம். நான் வாக்கு தவறிடுவேன், ஏமாத்திடுவேன்னு நினைக்கிறீங்களா? உங்களை நான் ஏமாத்த முடியும், லட்சுமி ஏமாத்த முடியுமா? அவளுடைய வாழ்க்கையை வீணாக்க முடியுமா சொல்லுங்க. போலீஸ்ல நான் சரணடைறதுக்கு முன்னால லட்சுமி சுதாவை கல்யாண கோலத்துல பாத்துட்டு போயிடுறேன். அவங்க கழுத்துல தாலி ஏறினது நான் புறப்படுறேன். போதுங்களா? எனக்கு நம்பிக்கை. இவ்வளவு சொல்லி நம்மள என்ன, நான் என்ன செய்ய முடியும்? பொண்ணு பண்ணுங்க, நீங்களே போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. ஆனா
கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன கைது செய்யட்டும். மூர்த்தத்துக்கு நேரம் ஆகுது, சீக்கிரமா போன் பண்ணுங்க, என்ன நம்புங்க. ஆல் ரைட், உங்க வார்த்தையை நம்பித்தான் நான் போலீஸுக்கு போன் பண்றேன். ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர். கஸ்தூரி மலை எஸ்டேட் பரந்தாம முதலியார் கொலை வழக்குல உண்மையான குற்றவாளி ஊரெல்லாம் நீங்க வல போட்டு தேடிட்டு இருந்தீங்க. ஆனா அவங்க இங்கேயே இருக்காங்க, அவங்க வேற யாரும் இல்ல, இவங்க தான். ஆமா, நான் குற்றவாளிதான், என்ன கைது செய்யுங்க. இன்ஸ்பெக்டர் சார், என் கண்ணி நிரபராதி, ஒரு பாவம் செய்யாதவங்க. சுதா அண்ணி, நீங்க நிரபராதி. இல்ல, நான் தான் உண்மையான குற்றவாளி, நான் சொல்றத நம்புங்க. இன்ஸ்பெக்டர் சார், அவங்க எங்களை வாழ வைக்கணுங்கிறதுக்காக தண்ணியே தியானம் செய்ய பாக்குறாங்க, நம்பாதீங்க. ஆமா சார், உண்மையான குற்றவாளியை வாழ வச்சுட்டு தான் அழிஞ்சு போகலாம் நினைக்கிறாங்க, அதுக்கு நான் விட மாட்டேன். குற்றவாளிய நான் அடையாளம் காட்டுறேன். சுதா, திருப்பட்டி எதையாவது வளராது, நீ வாழ வேண்டிய பொண்ணு, உங்களையும் வாழ வைக்க வேண்டிய பொண்ணு. இன்ஸ்பெக்டர் சார், உண்மையான குற்றவாளி இங்கேயே இருக்காது, வாயிருந்தும் மௌனமா இருக்காது, உச்சிருந்தும் பேச்சு இல்லாமயே இருக்காரு. இந்த கொலை சம்பந்தமா முதுகுல தழும்பிருந்த அவரு, அவரு அவர் என் வீட்டுக்காரர் தான். மறைக்காதீங்க, உண்மையா சொல்லிடுறேன். இந்த கொலையை செய்யல, நான் நிரபராதி. மிஸ்டர் சதீஷ், நீங்க ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி இருக்கீங்க, நல்ல நேரத்துலதான் நானும் வந்திருக்கிறேன். இந்த கொலை வழக்குல உண்மையான குற்றவாளியான ஒரு பெண் குற்றத்தை ஒத்துக்கிட்டா அவளை கைது செய்து வச்சிருக்கு, அவங்க வேற யாரும் இல்ல, ஜானகி அம்மாவோட தங்க. என் உயிர் போறதுக்கு முன்னாடி உன்னை எப்படியாவது பார்க்கணும்னு நான் துடிச்சேன், நீ வந்துட்டேக்க, அது போதுக்கா எனக்கு. அக்கா, பரந்தாமனை நான் தான் அக்கா கொன்னேன், நான் தான் பரந்தாமனை கொன்னேன், நீ கொன்னியா? பாத்தீங்களா, நான் கொலை செய்யலன்னு சொன்னேனே, கேட்டீங்களா? அப்படின்னா நீங்க எதுக்காக அங்க வந்தீங்க? பரந்தாம எங்க அப்பாவை வியாபாரத்துல ஏமாத்தி நஷ்டப்படுத்திட்டான், அந்த கவலையில எங்க அப்பா விஷம் குடிச்சு செத்து போயிட்டாரு. ஆனா ஏற்கனவே பரந்தாம கத்தியால குத்தப்பட்டு கிடந்தான், அதை பார்த்து பயந்து ஓடும்போது தான் நீங்க என்ன பாத்தீங்க. அக்கா, என்ன பாழாக்குற பரந்தாமன எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைச்சேன். நேரா வெள்ள மாளிகைக்கு போறேன், அங்க வச்சு என் கையாலேயே அவரை குத்தி கொலை செஞ்சேன். அதுக்கப்புறம் கெட்டு போன பிறகு ஏன் வாழணும்னு நினைச்சேன், ஆத்துல குதிச்சுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரியாதுக்கா, மயக்க நிலை தெளியாம கோமா கண்டிஷன்ல இவ்வளவு நாளா இருந்துகிட்டு இருந்த இவங்களை இங்க கொண்டு வந்து சிகிச்சை செஞ்சோம். நேத்துக்கு தான் சேன நினைவு வந்தது. இவங்க நினைவு வந்த உடனேயே பேசின முதல் வார்த்தை, பரந்தாமனை கொலை செஞ்சது நான் தாங்கறதான், அதோட உங்களையும் பார்க்கணும்னு முனைகிட்டு இருந்தாங்க. சுசிலா,
உன்னை எப்படி எல்லாம் வாழ வச்சு பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். நடந்தெல்லாம் வருதுக்கா, உயிர் போற நேரத்திலையா உன்னை நிரபராதின்னு உலகத்துக்கு சொல்லிட்டு போற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அது ஒன்னே எனக்கு போதுக்கா, அது ஒன்னே எனக்கு போதும்க்கா.